உள் மூலம் வெளி மூலம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தடவும் போது கழுவும் போது கையில் படுற அளவுக்கு பெருசாக இருக்கிறத நம்ம வெளி மூலம்னு சொல்லுவோம். கொதத்துக்கு உள்ளேயே ஏனஸில் உள்ளே இருக்கிறது நமக்கு தெரியாது. அது சில நேரம் அங்கேருந்து மலச்சிக்கல் குழந்தைங்களுக்கே இருக்குங்கிறது தான் நம்முடைய பெரிய வேதனைக்குரிய விஷயம். யாருக்கு மலச்சிக்கல் இருந்தாலும் அவங்களுக்கு மூலம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். அப்புறம் அப்பா அம்மா பாகக்காயை வீட்டில் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக குழந்தையும் அந்த பாகக்காயை சாப்பிட யோசிக்காது, எல்லா காயும் சேர்த்து சாப்பிடும். அப்பா அம்மா காய் சாப்பிடாதவங்களா இருந்தால் குழந்தை காய் சாப்பிட்றத பாவம்னு நினச்சிட்டு சாப்பிடவே சாப்பிடாது. கேப்சிகம்னு சொல்லக்கூடிய பெங்களூர் மிளகாய் ஒரு நல்ல பச்சையாக சாப்பிடக்கூடிய காய், அதில் நிறைய அயன் இருக்குது. நம்ம உடம்பில் எதையாவது ஒன்று நம்ம வந்து க்ரானிக் இரிட்டேஷன் சொல்லுவோம். க்ரானிக்காக இதை உடம்பை போய் காயப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அது கேன்சராக மாறுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குங்கிறது உண்மை. இப்போ அதிகமாக மக்களிடையே காணப்படுற மூலம் என்ன, என்ன மாதிரியான மூலம் அதிகப்படியாக இல்லை, அதான் உள் மூலம் வெளி மூலம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தடவும் போது கழுவும் போது கையில் படுற அளவுக்கு பெருசாக இருக்கிறத நம்ம வெளி மூலம்னு சொல்லுவோம். கொதத்துக்கு உள்ளேயே ஏனஸில் உள்ளே இருக்கிறது நமக்கு தெரியாது. அது சில நேரம் அங்கேருந்து ப்ளீடெலாம் கூட வரும். அது ஃபிஷர் ஏனோன்னு சொல்லுவோம். அது ஒரு ரெக்டம்னு சொல்லக்கூடிய ஆசன வாய மலக்குழாயில் அந்த நுனிப்பகுதியில் கிழிச்சி ரத்தம் வர்றது தான் அந்த ஏனஸோடைய ப்ளீடுக்கு காரணம். அதெல்லாம் உள்மூலம் வகையை சேர்ந்தது, அவ்வளோதான். இது அதிகம் எதுலாம் ஒன்றும் கிடையாது. அது யாருக்கு எங்கேங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ மூலத்தை பொறுத்த வரைக்கும் இது வயசு வித்தியாசங்கள் இருக்குதுங்களா? இந்த வயசு இருக்கிறோன்னா கொஞ்சம் மலச்சிக்கல் குழந்தைங்களுக்கே இருக்குங்கிறது தான் நம்முடைய பெரிய வேதனைக்குரிய விஷயம். யாருக்கு மலச்சிக்கல் இருந்தாலும் அவங்களுக்கு மூலம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்களுக்கும் காய்ப்பழம், அதாவது ஒரு பெற்றோர் மூணு வேளை உணவுலையும் காய்ப்பழம் சாப்பிட்றவங்க தே ஆர் த ரோல் மாடல் ஃபார் சில்ட்ரன். ஒரு அப்பா அம்மா பாகக்காயை வீட்டில் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக குழந்தையும் அந்த பாகக்காயை சாப்பிட யோசிக்காது, எல்லா காயும் சேர்த்து சாப்பிடும். அப்பா அம்மா காய் சாப்பிடாதவங்களா இருந்தால் குழந்தை காய் சாப்பிட்றத பாவம்னு நினச்சிட்டு சாப்பிடவே சாப்பிடாது. அந்த மாதிரி இருக்கப்ப குழந்தைங்களுக்கும் கஷ்டம். ஸோ ஒரு பெற்றோர்களில் ஆண்களுக்கு அப்பாக்களுக்கு முக்கியமான விஷயமே வெஜிடபிள் ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு வந்து வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் சாலட்ஸ் மாதிரி பண்ணி அதை கட் ஃப்ரூட்ஸ் கட் வெஜிடபிள்ஸாக குழந்தைங்க முன்னால் சாப்பிட்றது தான். கேரட்டு நல்ல ஒரு சாலட் மேக்கர் தான். கேரட் நல்லா இனிக்கவும் செய்யும் குழந்தைங்களுக்கு. அதை குழந்தைங்க முன்னால் சாப்பிட்டாலே குழந்தைங்க சாப்பிடும். பெங்களூர் மிளகாய் ஒரு நல்ல கேப்சிகம்னு சொல்லக்கூடிய பெங்களூர் மிளகாய் ஒரு நல்ல பச்சையாக சாப்பிடக்கூடிய காய். அதில் நிறைய அயன் இருக்குது. அதை மாதிரி வெள்ளரிக்காயில் நிறைய அயன். வெள்ளரிக்காயை நீங்கள் நல்லா பொரிசாக கட் பண்ணிங்கன்னா அது எந்த காய் உணவு கூடயும் அதை எடுத்துக்கலாம். மோரில் போட்டும் சாப்பிடலாம். அந்த மாதிரி காய் பழங்கள் இதெல்லாம் என்ன இப்போ அதெல்லாம் நான் பச்சையாக சாப்பிட்றதுக்கு நான் ஆடா மாடான்னு கேட்டிங்கன்னா காலையிலேயே ஒரு அவரைக்காய் கோவக்காய் வெண்டைக்காய் பாவக்காய் கோசு ஏதாவது வேக வச்சு மதியம் காலையில் ஒரு காய் அது என்ன சொல்கிறது ஒரு பொரியல் மதியம் போல் ஒரு கூட்டும் சேர்த்தா மதியம் கூட்டு பொரியல் நைட்டில் பொரியல் மட்டும் நான் மதியம் சமைக்கிறத நைட்டில் காலையில் சமைக்கிறத காலையிலேயும் மதியம்லேயும் சாப்பிட்டாங்கன்னா இந்த அது இட்லியாக தோசையாங்கிறது இல்லை, காய் அது கூட சாப்பிடணும். தண்ணீர் 2 லிட்டர் குடிக்கணும் காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணிக்குள்ள. அப்படி குடித்தாங்கன்னா மூலம் வராது. இப்போ மூலம் இருக்கிறவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு தேவைங்களா இல்லை மருந்து எடுத்துக்கிட்டாலே போதும்? நிச்சயமாக அவங்க அடுத்த நாளும் அவங்களுக்கு மலம் கல்லாகும் போது ஏற்கனவே புண்ணு மேலே போட்டு கல்லை வச்சு தேய்க்கிற மாதிரி தான். அதனால் அவங்க கண்டிப்பாக அதுக்கப்புறமாவது மலை நம்ம நேற்று சாப்பிடாத காய் பழங்களை இன்றைக்கி சாப்பிட்டா நாளைக்காவது அந்த புண்ணு ஆடுறதுக்குள்ளே வாய்ப்பு இருக்குது. மருந்துகளில் சீக்கிரம் ஆறும். இல்லைனா மருந்து சாப்பிட்டும் கேட்காம ஆப்ரேஷன் பண்ண இடத்துல போய் நிற்கும். இப்போ மூலம் இருக்கிறவங்களுக்கு வீட்டு வைத்தியம் வந்து உதவுங்களா? வீட்டு வைத்தியம்னாலே காய் பழங்கள் சாப்பிட்றது தான். அது கூட அந்த புண்ணு வலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நாங்கள்லாம் என்ன செய்வோம், ஒரு கிருமி மருந்து தருவோம். உணவு தவிர்த்துட்டு ஏதாவது அதெல்லாம் ஒரு நாளும் அதை நல்லாக்க போகிறதில்ல. அதெல்லாம் நீங்கள் தாமதப்படுத்துகிற ஒவ்வொரு நாளும் அது புண்ணாகி சீல் பிடிச்சி மருத்துவருக்கு அறுவை சிகிச்சையில் கொண்டு போய் தான் விடும். வெறும் மாத்திரையில் 2 நாளில் நல்லாகிற மருந்துகள்லாம் நிறைய மருந்துகள் இருக்குது. அதை தவிர்த்து நீங்களாக இந்த மாதிரி சாப்பிடும்போது அது ரொம்ப கஷ்டப்படுத்தும். அறுவை இந்த மூலம் நோய் பொறுத்த வரைக்கும் எப்போ அறுவை சிகிச்சை நோய் அவசியமாகுது? ரத்தம் அதிகமாக போகுது. உணவெல்லாம் நல்ல நான் காயெல்லாம் சாப்பிட்றனாலும் பாரம்பரியமாக சில காரணங்களால் ஸ்ஃபின்க்டர் டைட்டாக இருக்கிற காரணங்கள் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருந்து நான் காய்ப்பழம் தான் சாப்பிட்றேன் தண்ணி நிறைய சாப்பிட்றேன் அப்படின்னா கூட எனக்கு வந்து மூலம் வரத்தான் செய்யுது. மூலத்தில் ரத்தம் அதிகமாக போகுது அப்படின்னா அது நிச்சயமாக வேணும். இப்போ மூல நோய்க்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன சார், எப்படி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? அது ஹெமராய்டெக்டமி அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த வீக்கத்தை அப்படியே வேரோடு அறுத்து எடுத்து அது அந்த இடத்துல ஒரு தையலை போட்டு விட்றதா, ரத்தப்போக்கு குறைச்சி தையல் போடுறது தான் அதுக்கு உள்ளது. அது வந்து லேசர் தெரப்பின்னு இருக்குது. கத்தி இந்தி ரத்தம் இந்தின்னு அது லேசரில் அறுத்து அதை அப்படியே வச்சு விடுறது இருக்குது. அதுக்கப்புறம் ரொட்டீனாக ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி லேசர் இல்லாமல் கத்தி வச்சு அறுத்து காட்ரைசேஷன் ரத்த குழாய்கள் அங்கே ஒரே ஆப்ரேஷனில் சரி பண்ணிட்டு ஒரே ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும். வெவ்வேறு வகைகள் இருக்குது இப்போல்லாம், அதுக்காக அதை சொல்ல வந்தேன்.
இப்போ இதுல நிறைய கர்ப்ப காலங்கள்ல எல்லாம் பெண்களுக்கு மூலம் வரும் அப்படின்லாம் சொல்லப்படுது, அது உண்மைங்களா இல்ல, எந்த மாதிரி விஷயங்களை செஞ்சா இது வராம தடுக்கும்? ஒரே காரணம் தான், எல்லா மூலத்துக்கும் கிரானிக் கான்ஸ்டிபேஷன் தான் ஃபர்ஸ்ட். இது கிரானிக்னா வாழ்நாள் போறான், அவங்களுக்கான காரணங்களை முதல்ல கண்டறியலாம். சில நேரங்களில் ஃபின்டர் டைட்டா இருந்தா சில ஃபின்டர் அறுத்து விட்டு லூஸ் பண்ணுவாங்க, அப்போ அது வந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் தான் பார்க்கணும். சார் நல்ல காய் சாப்பிட்றேன், நல்ல பழம் சாப்பிட்றேன்னு அடுத்தல நேராக அறுவை சிகிச்சை நிபுணர் தான் அதுக்கப்புறம் ட்ரீட் பண்ணணும். அறுவை சிகிச்சை நிபுணர்கள் உணவில் பிரச்சனை இல்லைன்னதுக்கப்புறம் கையை வச்சு பார்ப்பாங்க, ரெக்டோஸ்கோப்பி போட்டு பார்க்கலாம், அப்புறம் கோலனோஸ்கோப்பி போட்டு பார்த்து எந்த காரணங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வைத்தியத்தை பண்ணுவாங்க. இப்போ பைல்ஸுக்கு கேன்சரை வர வைக்கணுங்களா? நம்ம உடம்புல எதையாவது ஒன்று நம்ம வந்து க்ரானிக் இரிட்டேஷன் சொல்லுவோம், க்ரானிக்காக இதை உடம்பு போய் காயப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அது கேன்சராக மாறுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குங்கிறது உண்மை. இப்போ சிலர் காஃபி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ராங்காக குடிக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ராங்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கு, அதை அடிக்கடி குடிக்கிறது அப்புறம் உணவுக்குள்ள இல்லை கேன்சருக்கு அதெல்லாம் முக்கியமான காரணம் சொல்லுவோம். ஸ்பைசி ஃபுட்டு முக்கியமான காரணம்னு சொல்லுவோம். அந்த வகையில் இதுவும் பைல்ஸ் அன்ட்ரீட்டட் அடிக்கடி பைல்ஸ் வர மாதிரி இருந்தால் அது கேன்சரில் போய் முடியறதுக்குள்ள வாய்ப்பும் இருக்குது. பைல்ஸை பார்த்தீங்கன்னா பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையில சில நேரத்துக்கு மிக்க நன்றி டாக்டர். வாய்ப்புக்கு நன்றி.